திமுக ஆட்சி வந்த உடனே வந்து பிஜேபி வந்து ஸ்டெப் பயம் எடுத்து பின்னாடி இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாஜகவிற்கும் எந்த நாளிலும் கூட்டு உறவு வராது, உறவு வராது, வரவே வராது. ஏ இன்னைக்கு கொடுத்த இன்டர்வியூல நரேந்திர மோடி சொன்னார், நாங்கள்லாம் தோத்து போனா கூட அதுலேருந்து ஒரு புத்துணர்ச்சி பெற்று ஆட்சிக்கு வர விரும்புவோம் என்று. எப்படி 10 வருஷமா திமுக இல்லாதது எப்படி வந்தாங்க? 2024 லோக்சபா தேர்தலில் திமுகவிற்கு இந்த மகத்தான வெற்றி கிடைக்காது. காரணம் நான் சொல்றேன் உங்களுக்கு, சுப்பிரமணியசாமிக்கு மோடிஜிக்கு என்னதான் பிரச்சனை? யாருக்கிட்டையுமே அவர் ஒழுங்கா நண்பராக இருந்தார் என்பது இதுவரையிலும் கிடையாது. 6 தமிழக மந்திரிகளுடைய மகன்கள் இப்பொழுது லோக்சபையில் எம்பியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு ஜூஜூன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அடுத்த வாட்டி தேர்தல் பிரச்சாரமே குடும்ப ஆட்சி தான், பார்த்துட்டே இருங்க. 7.5% பற்றி பண்ணும் பொழுது எப்படி எடப்பாட்டியார் வந்து தைரியமாக செய்தாரோ, முக ஸ்டாலின் செய்யட்டுமே, யார் வாழ்ந்தாங்கிறார். மத்திய பாஜக நம்பிக்கை வந்திருக்கு அண்ணாமலை மேல, இவரால் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும். சீஃப் மினிஸ்டர் ஆவது என்பது அண்ணாமலையுடைய குறிக்கோள் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். 2024 நேற்றே அந்த லோக்சபாவில் பேசியது காங்கிரஸ் துக்குடை துக்குடை கேங் பிரிவினைவாதத்தை தூண்டுகிறார்கள் என்று சொல்லிவிட்டார். ஆர் என் ரவிக்கு ஒன்றும் அரசியலில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் நாளைக்கு போச்சுதான் பீகாரில் போய் உட்காந்துருவார், அவருக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது. சாமானிய நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு மறுபடியும் இன்னைக்கும் நம்மளோட டெல்லி ராஜகோபால் சார் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன். நமஸ்காரம் சார். ஆஸ் யூஷுவல் நான் போட்டிருந்தேன் ட்விட்டர்ல, ராஜகோபால் சாரோட நான் இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போறேன் அப்படின்ட்டு. டக்கு டக்குன்னு கொஸ்டின்ஸ் வந்து வாட்ஸ்அப்லயும் ட்விட்டர்ல ஒரு 5 பேர் கேட்டிருக்காங்க. அது 1 hour முன்னாடி தான் போட்டேன், அதுக்குள்ளயும் வந்துருச்சு அந்த கொஸ்டின்ஸ். எனக்கும் ஒரு குறிப்புகள் வந்திருக்கிறது என்னுடைய ட்விட்டர் டைரக்ட் மெசேஜ்ல, 5-6 பேர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஓகே சார், நான் வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிறேன். சுப்பிரமணிய சாமிக்கு மோடிஜி என்னதான் பிரச்சனை வந்து ஸ்ரீகாந்த் கேட்டிருக்காரு சார். ஸ்ரீகாந்த் அவர்களே, டாக்டர் சுப்பிரமணிய சுவாமியிற்கு வயது 83 ஆகிவிட்டது. அவர் ராஜ்யசபா பதவியை ஏப்ரல் மாதம் தன்னுடைய 6 ஆண்டு பதவியை முடித்து வைக்கிறார். எது இருப்பினும் அவருக்கு மோதல் என்பது சுப்பிரமணிய சுவாமி அவர்களுக்கு நீண்டகால ஒரு கனவு, நிதி அமைச்சராக வேண்டும் என்று. அது முடியாத போனதினால்தான் அவர் யாருக்கிட்டையுமே அவர் ஒழுங்கா நண்பராக இருந்தார் என்பது இதுவரையிலும் கிடையாது. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு புரிதல் இருக்கும். காரணம் என்னென்று கேட்டால், அவர் அவசரப்படுபவர். நல்ல படிப்பாளியாக இருந்தாலும் சரி, எமர்ஜென்சிக்கு எதிர்த்து இருந்தாலும் சரி, என்னை பொறுத்து மட்டும் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமிக்கும் நரேந்திர மோடிக்கும் மோதல் என்ன என்று கேட்டால், இன்னும் 6 வருடம் ராஜ்யசபா கொடுத்துட்டீங்கன்னா சும்மா ஆயிடுவார். திலீபன் அடுத்து கேள்வி கேட்டிருக்காரு சார், 2 கேள்வி கேட்டிருக்காரு. ரெண்டுமே இம்பார்ட்டன்டான க்வெஸ்சனால நான் 2 கேள்வியுமே கேட்கிறேன் உங்கள்கிட்ட. பிஜேபி அதிமுக ஆட்சி இருந்தபோது பிஜேபியின் செயல்பாடு வந்து அதிமுக கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருந்தது. ஆனா திமுக ஆட்சி வந்த உடனே வந்து பிஜேபி வந்து ஸ்டெப் பயம் எடுத்து பின்னாடி இருக்கு. ஒருவேளை பிஜேபி திமுக கூட்டணிக்கு வந்து டோர்ஸ் ஓபனா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? திலீபன், நீங்க எந்த ஊருன்னு எனக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? அங்க லோக்கல் சிச்சுவேஷன் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது. திலீபனுக்கு மத்திய பாஜக தலைவர்களுடைய ஒரு எண்ணங்கள், குறிப்பாக அண்ணாமலை அவர்களை போட்டதிலிருந்து தமிழக பாஜக நன்றாக செயல்படுகிறது என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும், என்னை பொறுத்து மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாஜகவிற்கும் எந்த நாளிலும் கூட்டு உறவு வராது, உறவு வராது, வரவே வராது. நேற்று கூட ஏஎன்ஐக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிவிட்டார், தமிழகத்திலும் குடும்ப ஆட்சி நடக்கிறது என்று. எதை ஜெயலலிதா சொல்லி கொண்டிருந்தாரோ அதையே நரேந்திர மோடி சொல்ல ஆரம்பித்து விட்டார். ஆக மொத்தம் என்னை பொறுத்து மட்டும் கருப்பு கொடி காண்பித்து கோபேக் மோடி என்றார், மீண்டும் பிரதமராகிவிட்டார். ராகுல் காந்தியை முன்மொழிந்தார் முக ஸ்டாலின், திருப்பவும் ராகுல் காந்தி தோற்று ஒரு நரேந்திர மோடி வந்து விட்டார். ஸோ வட இந்திய அரசியலை நரேந்திர மோடியிடம் இருக்கக்கூடிய ஒரு பாசம் பொதுமக்களுக்கு இருப்பது என்ன என்று கேட்டால், அவர் 24/7 பப்ளிக் ஒர்க்கர். இது வரைக்கும் அவர் வந்து ஒன்றும் ஓய்வெடுத்ததாகவோ அல்லது உல்லாச பயணம் சென்றதாகவோ, திருதிப் என்று ராகுல் காந்தி மாதிரி 247 தரம் அயல் நாட்டிற்கு போனதாகவும் ஒரு இது கிடையாது, ரெக்கார்ட் கிடையாது. ஏன்னா நரேந்திர மோடிக்கு ஏழைகளினுடைய சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்ற அண்ணாதுரை தத்துவம் தான் அவருக்கும் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நான் பழகிய மட்டும் நரேந்திர மோடி அவர்கள் குறைந்தது 20 மணி நேரம், 16 மணி நேரம், 18 மணி நேரம் வேலை செய்கிறார், பணிபுரிகிறார். அடுத்து வருவது என்ன? இப்போ பாருங்க, 2024 நேற்றே அந்த லோக்சபாவில் பேசியது காங்கிரஸ் துக்குடை துக்குடை கேங் பிரிவினைவாதத்தை தூண்டுகிறார்கள் என்று சொல்லிவிட்டார்.
ராஜ்யசபையில் அவர் பேசிய பொழுது காங்கிரஸ் ஒரு அர்பன் நக்சலோடு சேர்ந்துட்டதுன்னு சொல்லிவிட்டார். நேற்று ஏஎன்ஐக்கு பேட்டி கொடுத்த போது அவர் சொல்லிவிட்டார், பிரிவினைவாதங்களை எல்லாம் காங்கிரஸ் ஒற்றுக்கொண்டு போனாலும் மாநில கட்சிகள் எல்லாமே குடும்ப கட்சியாக இருக்கிறது. நிதிஷ்குமாரை தவிர, கம்யூனிஸ்டை தவிர, அதிமுகவை தவிர, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் குடும்ப கட்சி என்று சொல்லிவிட்டார். ஆக 2024 அவர் இப்பொழுதிலிருந்தே தேர்தல் களத்தை திறந்து ஓபன் பண்ணிட்டார்னு நான் சொல்றேன். அப்படி அவருக்கு தூர பார்வை இருப்பதனால் திமுகவும் பாஜகவும் என்றுமே ஒன்றுக்கு வராது. இரண்டாவது கேள்வி, அவர் கேட்டபோது பாஜகவிற்கு அதிமுக அடிபணிந்தது என்று திலீபன் கேட்டிருக்கிறார் இல்லையா. திலீபன் அவர்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி இருக்கும் பொழுது 7.5% பத்தி பண்ணும் பொழுது எப்படி எடப்பாட்டியார் வந்து தைரியமாக செய்தாரோ மு க ஸ்டாலின் செய்யட்டுமே, யார் வேண்டாங்கிறாங்க. 7.5% 10% ஆக்கிட்டுமே, இம்ப்ரூவ் பண்ற 15 ஆக்கிட்டுமே. ஸோ அதெல்லாம் தான் பாஜக எதிர்பார்க்குது. அதையும் தவிர பாஜக வந்து அண்ணாமலை மூலமாக தமிழகத்தில் வேர் ஊன்றிவிட்டது. அதை கண்டுதான் திமுகவினர் பயப்படுகின்றனர். 32 மாவட்டங்களில் 26 மாவட்டத்தில் பாஜகவிற்கு தனது சொந்த கட்டிடம் வர இருக்கிறது. சென்னையிலும் பெரிய கட்டிடம் வர இருக்கிறது. ஆக மொத்தம் அவர்கள் எதிர்காலத்தை நோக்கி இருக்கிறார். நேற்று பாருங்க, ஏஎன்ஐக்கு கொடுத்த இன்டர்வியூவில் நரேந்திர மோடி சொன்னார், நாங்கள்லாம் தோத்து போனால் கூட அதுலேருந்து ஒரு புத்துணர்ச்சி பெற்று ஆட்சிக்கு வர விரும்புவோம் என்று. எப்படி 10 வருஷமாக திமுக இல்லாதது எப்படி வந்தாங்க? 10 வருஷமாக அவங்க ஆட்சியில் இல்லையே. டிடிவி தினகரன் திமுகவோட டெபாசிட்டை லூஸ் பண்ண வச்சாரு, நோட்டாவோட கீழே போயிடுச்சே. ஸோ எப்படி திரும்பி வந்தாங்க? அது மாதிரி முயற்சி திருவினை ஆக்கும் பாஜகவினுடைய முயற்சிகள் கண்டிப்பாக. அதனால்தான் இப்போ எல்லாருமே பயப்படுறாங்க. குடும்ப ஆட்சின்னு சொன்னோடனே எல்லாருமே சில பேருக்கு டேலண்ட் திங்கிங் வந்துடுச்சு. இப்போது நேற்று சொல்லும் பொழுது 6 தமிழக மந்திரிகளுடைய மகன்கள் இப்பொழுது லோக்சபையில் எம்பியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு ஜூஜூன் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா அடுத்த வாட்டி தேர்தல் பிரச்சாரமே குடும்ப ஆட்சி தான், பார்த்துட்டே இருங்க. சார், ராஜகோபாலன், அதான் இந்த ராஜகோபாலன், நீங்க ஃபேன் ராஜகோபாலன், மூத்த பத்திரிகை ராஜகோபால் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. அண்ணாமலை வந்தது பிறகு டிஎம்கே வந்து அண்ணாமலை அவர்களுக்கு நிறைய ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தா வந்து மத்திய பாஜக ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அண்ணாமலை மேல, இவரால் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு சார். சீஃப் மினிஸ்டர் ஆவது என்பது அண்ணாமலையுடைய குறிக்கோள் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், கட்சியை வளர்த்தாக வேண்டும். ஒன்னும் வேண்டாம், சிம்பிளா நான் சொல்றேன் நகராஜ். திராவிட முன்னேற்ற கழகம் அடிக்கடி அண்ணாமலையும் பாஜகவையும் குறிப்பிடுவது பாஜக வளர்ந்திருக்கிறது. பொதுக்கூட்டங்களில் வரக்கூடிய பொது மக்களுடைய எண்ணங்களை பார்த்தால் பாஜக வளர்ந்திருக்கிறது. தமிழகத்தில் ஒரு தேசிய மனப்பான்மை வளர ஆரம்பித்து விட்டது. காரணம், நரேந்திர மோடியினுடைய பாப்புலர் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம், சமூக நல திட்டங்களை எல்லாம் அண்ணாமலை எடுத்துரைக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசாங்கத்தினுடைய ப்ரோக்ராம் மீது ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பித்து விட்டார். ஸோ அண்ணாமலையினுடைய ரீச்சை தவிர எல் முருகனும் செய்திருக்கிறார், பழைய பாஜக தலைவர்களும் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அண்ணாமலையினுடைய உத்துணர்ச்சி புத்துணர்ச்சினால திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக பயப்படுகிறது. என்னை பொறுத்து மட்டும், என்னுடைய பெயர் கொண்ட ராஜகோபாலனுக்கு நான் பதில் சொல்வது என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் 2026 கண்டிப்பாக பாஜக வேரூன்றும். அதனுடைய முன்னோடியாக 2024 லோக்சபாவில் 5 எம்பிக்கள் பாஜகவினர் தமிழகத்திலிருந்து வர இருக்கிறார்கள். 10 பேர் ஏஜிஎம்கேலிருந்து வர இருக்கிறார்கள், 15 பேர். அதை திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களே சொல்ல ஆரம்பித்து விட்டனர். அடுத்த வாட்டி வந்து 38 out of 38 வராது, பார்த்துட்டே இருக்கு. ஏன்னா இந்த 2 வருட ஆட்சி, 8 மாத ஆட்சியில் ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் என்பது போல பொதுமக்கள் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு அவநம்பிக்கையை கொண்டு வந்து விட்டார்கள். அதனுடைய பிரதிபலிப்பு 2024 லோக்சபா தேர்தலில் திமுகவிற்கு இந்த மகத்தான வெற்றி கிடைக்காது. காரணம் நான் சொல்றேன் உங்களுக்கு என்னுடைய அனாலிசிஸ். இப்போ பாருங்க, டிஎம்கே ஏடிஎம்கேன்னு இருந்தது, ஒரு ஆப்ஷன் கிடையாது அவங்களுக்கு, பொதுமக்களுக்கு ஏதே டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே. இப்போ பாருங்க, சீமான் வந்து விட்டார் மூன்றாவதாக, ஒன்று. இரண்டாவது கமலஹாசன், மூன்றாவதாக பாஜக. இந்த பாஜக வந்து கமலஹாசனையும் தாண்டி சீமானையும் தாண்டி இப்ப முன்னாடி வந்துடுச்சு. ஒரு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு, 3 ஆப்ஷன் இருக்கு பொதுமக்களுக்கு. நீங்க கமலஹாசன் ஓட்டு போடுங்க, நோ ப்ராப்ளம் இல்லையா. நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு ஓட்டு போடுங்க, நோ ப்ராப்ளம். ஆனா தேசிய கட்சியாக இருக்கிறது கண் கூடாக பார்க்கிறார்கள் பொதுமக்கள் பாஜக என்று. ஸோ தமிழகத்தில் என்னை பொறுத்த மட்டும் திமுகவும் காங்கிரஸும் எவ்வளவு நாள் நீடித்திருக்கிறதோ அத்தனை நாள் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் அதிர்ஷ்டம் என்று தான் நான் நினைக்கிறேன். திமுக வந்து காங்கிரஸை கை விட்டுட்டாங்கன்னு வச்சுங்க,
தமிழகம் பிழைத்து விடும். அது இருக்கும்போது என்ன, அது வந்து காங்கிரஸ் கட்சியோ சரி கம்யூனிஸ்ட் கட்சியோ சரி சந்தா கட்சி தான். ஏன்னா இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் வரும்போது 15 கோடி 20 கோடி வாங்கிடுறாங்க. போன வாட்டி மாட்டின்ட்டாங்க கம்யூனிஸ்ட்டு, ஆனால் காங்கிரஸ் மாட்டிக்கல. காங்கிரஸ் வந்து அழுதுட்டு இருக்காங்க, கண்ணீர் விடுகிறார் அழகிரி. ஸோ இதெல்லாம் போக போக தெரியும். என்னுடைய பேருடைய ராஜகோபாலனுக்கு இந்த பதில் சொல்லிவிட்டு. சார், இந்த ஹிஜாப் இஷ்யூனால வந்து பாஜகவுக்கு ஓட்டு சரிவு ஏற்படுமா யூபியில் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார். அவர் பேர் வந்து பிரதீப் சார். பிரதீப் அந்த மாதிரி இருக்குமா தெரியலை. யூபி நிலவரம் வேறு. யூபியில் உருது பேசுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். யூபியில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து விட்டது. இன்று கூட பிரதமர் சாரன்பூரில் பேசும் பொழுது முஸ்லீம் வாக்காளர்கள் கண்டிப்பாக பாஜகவிற்கு ஓட்டு போடுவதனால்தான் இந்த மாதிரி இதா பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கிறாள் என்று சொல்லுகிறார்கள். எது இருப்பினும் மதுரை 22வது வார்டில் ஒரு முஸ்லீம் பெண்மணி தானே பாஜகவிற்கு போட்டியிடுகிறார். அதெல்லாம் அவங்க அந்த அம்மா இசாப் போட்டுருக்காங்களா இல்லையே. சோனியா காந்தியே என்னுடைய மகள் பிரியங்கா காந்தியே சொல்லியிருக்காங்களே, இசாப் யூனிஃபார்ம் இருக்க வேண்டியது, முஸ்லீம் பெண்கள்லாம் பிக்னி போட்டு நீச்சல் அடி உடை போட்டுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி விட்டாங்களே. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பிரதீப் நீங்கள் தயவுசெய்து அதையெல்லாம் படிக்க வேண்டும். யூபியில் ஒரு தாக்கம் இருக்காது. சார், பக்தன் இந்திரா ஹார்ஷவர்தன் கேட்டிருக்காங்க சார். இங்கெல்லாம் தமிழக மீடியாவில் வந்து ஸ்டாலினுக்கு பயந்து ஆர் என் ரவி ரிசைன் பண்ண போறாரு அப்படிலாம் எழுதுறாங்களே, அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஏதாவது உண்மையிலே இருக்கான்னு கேட்டிருக்காங்க சார். பக்தனுக்கு ஒரு ட்விட்டரில் நான் பதில் சொல்ல வேண்டியது என்ன என்று கேட்டால், ஆர் என் ரவியை நியமிக்கும் பொழுது எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நரேந்திர மோடி அவர்களும் ஆர் என் ரவி அவர்களும் பேசிவிட்டார்கள். அமித்ஷா அவர்களிடமும் பேசிவிட்டார் ஆர் என் ரவி. ஆர் என் ரவி வந்து ஒரு மௌன புரட்சியாக கண்டிப்பாக இருப்பார், ராஜினாமா செய்ய மாட்டார். நீங்கள் அதுக்கு சேர்த்துக்கு உள்டாவா, அதாவது ஆப்போசிட்டாக கூட நடந்தாலும் நடக்குமே தவிர, கிரேன் என்றால் வண்டியை தூக்குவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கிரேன் வந்துச்சுன்னா ஒரு வண்டியை தூக்குவாங்க ரோட்ல எல்லாம், டிராபிக் போலீஸ் பார்த்துருக்கீங்கல்ல கிரேன். டெல்லியில் கமிஷனராக இருந்தபோது கிரண் பேடியினுடைய பெயர் கிரேன் பேடின்னு வச்சாங்க. அந்த கிரேனுடைய தமிழாக்கம் என்ன என்று கேட்டால் கொக்கு. முரசொலியில் திலந்தி என்பவர் கொக்கு என்று எழுதினார், சிரிக்காதீங்க. அந்த கொக்கு தான் இப்போ வந்து கிரேன் ரவியாக இருக்கிறார் தமிழகத்திற்கு மு க ஸ்டாலினுக்கு. எப்படி கிரேன் பேடி நாராயணசுவாமிக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தாரோ அதே மாதிரி கொக்கு ரவி தான் இனி கனவுகள் பயங்கர கனவுகளில் ஒருவார் திமுகவினுடைய ஊழியர்கள் மனதில் என்று நான் கருதுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், ஆர் என் ரவிக்கு ஒன்றும் அரசியலில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் நாளைக்கு போச்சு தான் பீகாரில் போய் உட்காந்துருவார், அவருக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஆனால் கஷ்டப்படுப்ப போது தமிழக மாணவர்களும் சரி திமுகவினரும் தான் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மோதல் முன்னும் முற்றும் என்று நான் நினைக்கிறேன். பக்தனுக்கு சொல்ல வேண்டியது திமுகவிற்கும் ஆளுநருக்கும் மோதல் இன்னும் முற்றும். இன்று பாஜக தலைமை செயலகம் வந்து பெட்ரோல் பம்ப் இது விட்டதுனால லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆகிவிட்டது. எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைன்னா ஒரு பயங்கரம் இருக்கும். தமிழகத்தில் பாருங்க, நகராஜ் ஒரு எம்பி கொலை வழக்கில் சிறை சென்றார், ஒரு எம்எல்ஏ மீது போலீஸ் வழக்கு போட்டிருக்கிறது, சென்னை மாகாணாட்சியே போட்டிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த மறுநாளே ஒரு பேச்சாளருடைய துணைவியார் தற்கொலை செய்து கொண்டதனால் அந்த பேச்சாளரை நீக்கவும் இல்லை வைக்கவும் இல்லை, மீண்டும் வர ஆரம்பித்து விட்டு. நேற்று பாருங்க, பாஜக அலுவலகத்தில் ஒரு வீசப்பட்டிருக்கிறது குண்டு வீச்சு. இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் சரி பண்ணலைன்னா தமிழக போலீஸ் மீது தான் அதற்கு ஒரு கேள்விக்குரியை தவிர, லாவண்யா கேஸ் இஸ் நாட் அன் ஈஸி திங். காரணம் என்ன என்று கேட்டால், லாவண்யா விஷயத்தில் வரக்கூடிய மாதங்களில் சுப்ரீம் கோர்ட்டில் என்னென்ன கேள்வி கேட்க இருக்கிறார்கள் வெயிட் பண்ணி பாருங்க. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வந்து சைலேந்திர பாபு எப்படி அண்ணாமலை சொல்லுகிறாரோ அவர் நடுநிலைமையாக இருப்பார் என்று தான் எதிர்பார்க்கிறோம். காரணம் என்ன என்று கேட்டால், சைலேந்திர பாபுக்கு ஒரு நல்ல பெயர் உண்டு, பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், பெஸ்ட் ஹேண்டில் பண்ணவர் என்பது. ஆனால் அவர் கை நழுவி விட்டார், தவறிவிட்டார் என்று தான் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பேட்ச்மேட் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்கள் கருதுகிறார். சார், நாராயணன் கேட்டிருக்கார் சார், நான் உங்க பெரிய ரசிகன், நமஸ்காரம் சார். 2G கேஸ் என்னதான் சார் ஆச்சு? நாராயணனுக்கு நமஸ்காரம். 2G கேஸ் வந்து முடிவு தரவில் தான் இருக்கிறது. எது இருப்பினும் 5 தொழில் அதிபர்கள் பம்பாயிலும் குஜராத்திலும் இருப்பவர்கள் வேண்டுமென்றே குஜராத்தி பாஷையில் 400 பக்கம் மொழிபெயர்ப்பு வேண்டும், ஆங்கிலம் கூடாது என்று சொல்கிறார்கள். முன்னொருவர் வந்து 400 பக்கத்துக்கு ஹிந்தி ஆக்கம் வேண்டும், மராட்டி ஆக்கம் வேண்டும் என்று டிரான்ஸ்லேஷன் இன்ட்டு மராட்டி என்று கேட்டு இருக்கிறார்கள். அதனால காலம் தொடர்ந்து அது போஸ்ட்போன் பண்ணுறதுக்கே பார்த்துட்டு இருக்காங்க. 2G வந்து இப்போல்லாம் 5G 6G வந்துட்ட அப்புறம் 2G வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் போயிடுச்சு. கோர்ட்டுக்கு வந்து
அந்த நிலைமையை வேண்டுமென்றே மாற்றுகிறார்கள். எது இருப்பினும் ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் நிச்சயமாக. திமுகவிற்கு எதிராகத்தான் அது போகும் என்று நான் நினைக்கிறேன். உதாரணமாக சொல்றேன், இப்பொழுது தேசிய கொடிக்கு அவமானம் செய்ததாக உமாபாரதி 16 வருடம் கழித்து ராஜினாமா செய்தார். அதே மாதிரி இப்ப மம்தா பானர்ஜிக்கு ஒரு கேஸ் வந்திருக்குது பாம்பேல, தேசிய கொடிக்கு அவமானம் செய்தார் என்று. ஸோ இதெல்லாம் வச்சு தேசிய கொடி அவமானத்தில் சிறை சென்ற உமாபாரதி பதவி இழக்க வேண்டிய நேரம் ஏற்பட்டது 16 வருடம் கழித்து. இந்தியாவில் நீதி என்பது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்று சொல்வதற்கு அடிப்படையாக 2G கேஸிலும் கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும். அப்பொழுது ராஜாக்கு 70-80 வயசு ஆகியிருந்தாலும் ஒரு கஷ்டம் இருக்காது. கனிமொழிக்கும் ராஜ்யசபாவில் இருக்காங்களா லோக்சபாவில் இருக்காங்களா இல்லை ஆர்டினரி சிட்டிசனாக இருப்பாங்களா தெரியாது. ஒரு நாளில் அது திருப்பி மீண்டும் அடிக்கும் அந்த 2G கேஸ் என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம், இந்தியாவில் சட்டம் வலுவாக இல்லது. சார், சந்துரு கேட்டிருக்காரு, சார் எப்போவுமே நீங்கள் இவ்வளோ சீட் ஜெயிப்பாங்க அவ்வளோ சீட் ஜெயிப்பாங்க கரெக்டாக சொல்லுவீங்க, யூபியில் பிஜேபி எவ்வளோ சீட் ஜெயிக்கும்? யூபியில் யோகி ஆதித்யநாத் ஆட்சி அமைப்பார். என்னை பொறுத்த மட்டும் 240-245 வந்து இருப்பார். கண்டிப்பாக அவருடைய 303 என்பது குறையும். காரணம் என்ன என்று கேட்டால், அகிலேஷ் யாதவ் MY ஃபேக்டர்னு ஒன்று இருக்குங்க நகராட்சி, MY ஃபேக்டர்னா முஸ்லீம் அண்ட் யாதவ். ஆனால் அந்த MY ஃபேக்டரை மாற்றிவிட்டார் நரேந்திர மோடி. எம் என்றால் மோடி, ஒய் என்றால் யோகி என்று ஆக்கிவிட்டார். ஸோ அந்த MY-ல தான் இங்கே இருக்குதுங்க எல்லாமே. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. எது இருப்பினும் மு க ஸ்டாலின் கூட அங்கே போப்பறான்னு சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? அவர் எந்த பாஷையில் பேச போகிறாரோ தெரியல. மம்தா பானர்ஜி வந்தாச்சு, அப்புறம் சரத்பவார் போயிட்டாரு, இப்போ போகாத இருக்குது டிஎம்கே தான். சப்போஸ் போகாத இருந்தால் கஷ்டம், போனாலும் கஷ்டம், போனால் எந்த பாஷையில் பேசுவார்? இப்போ ஏன் ஹிந்தி ஒழிகன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க டிஎம்கே என்று பாஜகவினர் கிண்டல் அடிக்கிறார்கள். அது போற விட்டுருங்க. உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் மீண்டும் முதலமைச்சராவது உறுதி. 245-250 மட்டும் வரும் என்னுடைய கணிப்பு. சார், ஆடியன்ஸ் கேட்ட எல்லா கேள்விக்கும் நீங்க பதில் சொன்னீங்க. இன்னும் நிறைய கேள்வி இருக்கு, பட் நம்ம லிமிட் பண்ணிட்டோம். ஒரு 4-5 கேள்வி கேட்டிருக்காங்க, பட் இருந்தாலும் அடுத்த முறை நாம் பார்த்துக் கொள்ளலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, சோ கைண்ட்.